இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டின ஒரு வேத வசனம், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எலியா, எலிசா, எலியா தன்னுடைய கடைசி நாட்களில் பரமேறி செல்வதற்கு முன்பதாக, அதாவது ஆண்டவர் அவனை அக்னி ரதத்திலே அழைத்து செல்வதற்கு முன்பதாக, எலியாவுக்கும் எலிசாவுக்கும் இடையிலே நடைபெறுகிற ஒரு உரையாடல். எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? அப்பொழுது எலிசா கேட்கிறார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை ரெண்டு மடங்காக எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். இதை முதலாவது வாரத்திலே நாம் தியானித்தோம். இட்ஸ் அ நீட் பேஸ்டு ப்ரேயர். அந்த காலகட்டத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஜெபமாக எலிசாவின் ஜெபம், விண்ணப்பம் இருந்தது. அந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அரிதான காரியத்தை கேட்டாய், நீ என்னை கண்டால், என்னை கத்தர் எடுத்து கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று எலியா சொன்னார். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு ஜெபம் நாம் பண்ண வேண்டும். இந்த காலகட்டத்திலே தேவனுடைய அபிஷேகம் நமக்கு மிக அவசியம். இதை மார்ச் மாதம் முதலாவது வாரத்திலே தியானித்தோம். ஆகிலும் இந்த நாட்களில் இந்த வார்த்தை, இந்த தேவையின் அடிப்படையில் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பதை வீட்டில் அமர்ந்து ஆராதிக்கிற நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இந்த நிலையை அடைவதற்கு, ஆவியின் வரத்தை ரெண்டு மடங்கு பெற்றுக்கொள்வதற்கு சில நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். முதலாவது வாரத்திலே கில்காலிலிருந்து அவருடைய பிரயாணம் ஆரம்பமாகிறது. கில்கால் என்றால் ரிமூவ் த சேம் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் அவமானத்தை நீக்கி விடுதல். எகிப்தின் அவமானத்தை ஆண்டவர் முற்றிலுமாக நீக்கி போட்ட இடம் கில்கால். காரணம், அங்கு எகிப்திலிருந்து பிரயாணம் பண்ணி வழியிலே பிறந்த அத்தனை ஆண் மக்களும் தங்களை அவர்கள் சுத்திகரித்து கொண்டு விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவனோடு ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்ற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டுமானால் அவருடைய அடிப்படை தேவை, நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி நான் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்ற அர்ப்பணிப்புக்குள் நாம் வர வேண்டும் என்பதை முதலாவது வாரத்திலே தியானித்தோம். இரண்டாவது வாரத்திலே பெத்தேலின் அனுபவம். பெத்தேலுக்கு எலியாவும் எலிசாவும் சென்றார்கள். பெத்தேல் என்பது தேவனோடு ஏற்படுகிற ஒரு சந்திப்பின் அனுபவம் என்பதை யாக்கோபுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நாம் தியானித்தோம். இந்த என்கவுண்டர் வித் காட், ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவனோடு ஒரு சந்திப்பு வேண்டும் என்பதை யாக்கோபுடைய வாழ்விலிருந்தும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன அப்போஸ்தலர் 22:14 அடிப்படையாக வைத்து நாம் தியானித்தோம். அந்த பெத்தேலின் அனுபவத்தில்தான் கர்த்தர் ஏராளமான வாக்கு தத்தங்களை நமக்கு தருகிறார். அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவதற்காக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அதோடு கூட நாம் ஒரு பொருத்தனை பண்ணவும், தேவனை கிட்டி சேரவும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை இரண்டாவது வாரத்தில் தியானித்தோம். மூன்றாவது வாரத்தில், கடந்த வாரத்திலே எரிகோவின் அனுபவத்தை குறித்து தியானித்தோம். எரிகோ என்று சொன்னால் ஃப்ராக்ரன்ஸ், நறுமண வாசனை என்ற அர்த்தம் என்ற பதத்தை நாம் பார்த்தோம். எரிகோ எப்பொழுது உடைக்கப்படுமோ அப்பொழுதுதான் உள்ளே இருக்கிற நறுமணம் வெளியிலே வரும். இதை மார்க் எழுதின சுவிசேஷம் 14:1-9 வரை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கப்படுவதற்கு முன்பதாக, அடிக்கப்படுவதற்கு முன்பதாக முந்தின நாள் மரியால் அந்த நல்லதம் என்கிற தைலத்தை அவள் கொண்டு வந்து இயேசுவின் சிரசிலே ஊற்றினாள். அந்த பரணி என்கிறதான அந்த குடுவையை அவள் உடைத்து அதுக்குள் இருக்கிற நலதம் என்கிற தைலத்தை இயேசுவின் இடத்திலே ஊற்றினால் அந்த அறை முழுவதும் நறுமலத்தினால் நிறைந்தது என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையும் நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த நறுமணம், நமக்குள் வைத்திருக்கிற மேன்மை, அந்த கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டுமானால் உடைக்கப்பட வேண்டியவைகள் உடைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் நறுமணத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த சாட்சியின் வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து அந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதிலே அடுத்ததாக, அதாவது நான்காவது நிலையாக எலியாவும் எலிசாவும் போன ஒரு இடம், அவர்கள் யோர்தானுக்கு போனார்கள். பின்பு எலியா, 6 வசனத்தை வாசிக்கிறேன்,
பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். இப்பொழுது யோர்தானின் அனுபவத்திற்கு வருகிறார்கள். யோர்தான், ஜோர்தான் என்றால் டு ஃப்ளோட் டவுன், கீழ் நோக்கி பாய்தல் என்ற அர்த்தம். ஒன் ஹூ டிசன்ஸ், இறங்குதல், ஒருவன் இறங்கு முகத்தை நோக்கி அல்லது இறங்குகிற ஒரு அனுபவத்தை குறித்து இந்த யோர்தான் என்கிற வார்த்தைக்கான விளக்கம் சொல்லுகிறது. இந்த யோர்தான் என்ற அனுபவம் மிக வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம். இந்த யோர்தான் அனுபவத்தை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோசுவாவின் புத்தகம் 3 அதிகாரத்தை நிதானமாக வாசித்து பார்க்க வேண்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது அல்லது கேட்டு முடித்த பின்பு ஆராதனை முடிந்து விட்டது என்று எழுந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வீட்டில் உட்காந்துதான் ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த ஆராதனையில் செய்தி கேட்டு முடித்ததுக்கப்புறமா நிதானமாய் உட்கார்ந்து செய்திகளை குறித்து நீங்கள் குடும்பமாக உடனே நீங்கள் அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணி, யாருக்கு எந்த வார்த்தை உணர்த்தியது, இந்த வேத பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நிதானித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். யோசுவா 3 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நம்முடைய கவனம் முழுவதும் யோசுவா 3 அதிகாரத்தில் இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு இப்பொழுது கானானுக்குள் யோசுவாவுடைய தலைமைத்துவத்தின் கீழ் போகிறார்கள். அப்படி போகும் பொழுது அவர்கள் யோர்தானை கடந்து போக வேண்டும். அதுதான் அவர்கள் எகிப்திலிருந்து போனவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு தடையாய் நின்றது யோர்தான். அந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். ஆனால் யோசுவா 3 அதிகாரம் 14 சொல்கிறது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். 15 சொல்கிறது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. ஸோ யோர்தானிலே கரை புரண்டு போகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் ஏராளமாய் பாய்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை கடந்து அந்த கூட்டத்திலே, எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் தன்னுடைய கூட்டத்திலே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், 2 முதியவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக யோசுவாவும் காலேபும் இருக்கிறார்கள். இந்த 2 பேரை தவிர எல்லாருமே பிலோ 40 தான். ஸோ இவர்கள் யோர்தானை கடந்து போக வேண்டும். பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி கடந்து போவது என்று யோசித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ரொம்ப அழகான மெத்தட்ஸை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். அதில் இருக்கிற சில வசனங்களை நான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். குறிப்பாக யோசுவா 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 உள்ள தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதற்கு முன்னே சபை இந்த வழியாய் ஒரு நாளும் நடந்து போகவில்லை. நமக்கு தெரிஞ்ச நம்முடைய தலைமுறைகளில் ஒரு நாளும் இப்படி நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையை கட் பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பாதையில் இதுவரை நான் கடந்து போகவில்லை, அல்லது இப்படி கடந்து போனதாக நான் கேள்விப்படவும் இல்லை. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சபையிலையும் நம்முடைய தேச அளவிலையும் நம்முடைய தலைமுறையினர், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக நாம் கடந்து போகவில்லை. ஆயினும் ஆண்டவர் இந்த யோர்தானை கடந்து போவதற்கு தேவன் நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தம்முடைய அபிஷேகத்தையும் அளவில்லாமல் தருவாராக. எலிசா எப்படி எலியாவை உறுதியாய் பற்றி கொண்ட பொழுது எலியா மிக நேர்த்தியாக அந்த யோர்தானை பிரித்து அவன் நடந்து போகும் பொழுது எலிசாவும் தானாக ஊடே நடந்து போனானோ, அதே போல் இந்த காலகட்டத்தில் கொரோனா வைரஸ் மூலமாய் முழு உலகமும் பாதிக்கப்பட்டு இந்திய தேசத்திலேயும் ஒரு பயம் உண்டான இந்த சூழ்நிலையிலே விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கிற நாம், இயேசுவை சேவிக்கிற நாம் இந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, இதற்கு முன்னே
நாம் ஒருபோதும் இந்த பாதை வழியாய் கடந்து போகவில்லை. அல்லேலூயா. ஸோ இது ஒரு புதிய பாதை, புதிய பாதை. இந்த புதிய பாதையில் பிரவேசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? இந்த காலகட்டத்தில் கேட்டார்போல் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:46 வாசித்து பார்த்தால், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் விசுவாசிகள் காணப்பட்டதாக ஆதி திருச்சபையை குறித்து சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம வசனத்தில் வாசித்தோம், இப்போ தான் நம்முடைய நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி தான் வீடுகள் தோறும் ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. வீடுகள் தோறும் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் கூடி வந்து ஒரு இடத்தில் ஆராதித்தோம். இப்பொழுது நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் அல்லது இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் வீடுகள், அவரவர் வீட்டிலே நாம் வாழ்கிற பகுதிகளிலே தேவ பிரசன்ன நம்மை நிரப்பும்படி நம்முடைய வீட்டிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது நான் நினைக்கிறேன் பதிவுடை ஜெபத்தை நாம் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் பதிவிடை ஆராதனையாக நடைபெறுவதற்கு கர்த்தர் இந்த சூழலை அனுமதித்திருக்கிறார். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒருத்தராவது அசட்டை பண்ண வேண்டாம். இதில் தான் நம்முடைய இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படும். ஏதோ நம்முடைய கடமைக்காக சர்ச்சுக்கு போகிறோமா இல்லை உண்மையிலேயே இயேசுவை நேசித்து ஆராதிக்கிறோமா என்பது இதில் தெரிந்துவிடும். எந்த விசுவாசிக குடும்பங்கள் எல்லாம் உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே விடுமுறை என்று நினைத்து இல்லாமல் ஆராதனைக்கென்று இப்பொழுது உங்கள் பாடல் நடத்துவதற்கோ ஆராதனை நடத்துவதற்கோ அல்லது வந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க என்று சொல்வதற்கோ ஆள் இல்லை. உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி எப்படி கர்த்தரை ஆராதிக்கப் போகிறீர்கள், இதில் தான் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு வெளிப்படும். ஸோ வீடுகள் தோறும் நாம் இப்பொழுது கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த வழியை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் வீட்டிலே கணவன் மனைவி பிள்ளைகளாக அமர்ந்து கபடமில்லாத இருதயத்தோடு அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதியுங்கள். இது நமக்கு கிடைத்த ஒரு புதிய அனுபவம். உதாரணத்திற்கு பார்ப்போமானால் நோவாவின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஜலப்பிரளயத்தை ஆண்டவராகிய தேவன் அனுப்பும் பொழுது நோவாவையும் அவன் வீட்டாரையும் ஒரு பேழைக்குள் வைத்து கதவி பூட்டி விட்டார். அந்த பேழையிலே பால்கனி இல்லை, அந்த பேழையிலே மொட்டை மாடி இல்லை, அந்த பேழையிலே ஜன்னல் இல்லை. அவர்கள் கணவன் மனைவி 3 ஆண் பிள்ளைகள் அவருடைய மருமக்கள்மார் என்று 8 பேர். இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலையில் 7 இரவு 9 வரை வெளியில் போகக்கூடாது என்று அரசாங்கம் சட்டம் சொல்லியிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு நோவாவுக்கு கிடைத்த சட்டம் 1 வெளியில் போகக்கூடாது. 1 என்று ஆண்டவர் குறிப்பிடக்கூட இல்லை. நான் சொல்லும் வரைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் 1 கழித்து தான் அவர்களுக்கு அந்த பேழையிலிருந்து வெளியில் வந்தார்கள். அந்த 1 உள்ளே உட்கார்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க தரமான நேரத்தை குடும்பத்திற்கென்று செலவு பண்ண ஆண்டவரை தொழுது கொள்ள என்று அந்த 1 அந்த நோவாவின் குடும்பம் அருமையாக பயன்படுத்தி கொண்டார்கள். எப்படி இந்த 1 உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த 1 ஒழுங்காக இருந்தீங்கன்னா 1 ஆகாது. இந்த 1 நீங்கள் ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காகும் வரைக்கும் கொரோனா வைரஸ் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த நாளில் நீங்கள் சரியாக நேரத்தை பயன்படுத்த பழைய குளங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். ஸோ இந்த தேவனோடு நல்ல தரமான நேரத்தை குடும்பமாக தேவ சமூகத்தில் செலவு பண்ணுவதற்கு தீர்மானம் எடுத்து செயல்படுங்கள். 2, திஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து பேசுவதற்கும், குடும்பமாக இணைந்து அமர்ந்து சாப்பிடுவதற்கும், குடும்பமாக நேரத்தை செலவு பண்ணுவதற்கும் நல்ல ஒரு அரசாங்க திட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. நான் போன வாரம் சண்டே சர்வீஸில் சொன்னேன், அவரவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்று. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேறு வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போவுமே ஓடிடுங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க. அவரவர் வீட்டிலிருந்து உங்கள் குடும்பத்தின் மக்களோடு, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடு நல்ல நேரம் செலவு பண்ணி மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை, நீங்கள் பயத்தோடு அல்ல மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. நான் இந்த காலகட்டத்தை கேட்டார்போல் சொன்னாலும் இந்த வசனத்தை மறுபடியும் அறிக்கை பண்ணுங்கள். இதற்கு முன்னே
நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் கடந்து போகவில்லை. நீங்கள் கடந்து போகாத, நீங்கள் யோசித்திராத, உங்களுக்கு பாதையை எவைகளெல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த அடைத்து கொண்டிருப்பவைகளை கத்த திறந்து ஒரு புதிய வழியின் வழியாக தேவன் உங்களை நடத்த அவர் திட்டமைத்திருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே இதுவரை நீங்கள் கடந்து போகாத ஒரு புதிய பாதைக்குள் தேவன் நடத்தி செல்வதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் ஒரு வழியை திறந்து, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் யோர்தானை பிரித்து அவர்கள் கடந்து போனார்களோ, அதே போல் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சம்பவங்களையும் எளிதாக மேற்கொண்டு நீங்கள் லெகுவாக முன்னேறி செல்வதற்கு தேவன் தம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தையும் கிருபையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் நடந்து போகாத ஆச்சரியமான அதிசயமான பாதையின் வழியாக தேவன் உங்களை நடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரண்டாவதாக இந்த யோர்தானுடைய அனுபவத்தை குறித்து இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டுமானால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அவருடைய கால்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் இரண்டாக பிரிந்தது. உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைக்க வேண்டுமானால் அதற்கு முன்னே ஒரு சம்பவம் நடைபெற வேண்டும், ஒரு ஆயத்தம் நடைபெற வேண்டும். அது ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எஸ், பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. டாக்டர் சுமதி சொன்னாங்க, 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக என்ன செய்யணுமா, கைகளை கழுவ வேண்டும். நான் இன்னொரு ஒரு நியூஸில் வாசித்தேன், ஒரு நாளிற்கு 20 முறையாவது கைகளை கழுவ வேண்டும். அப்படின்னா அந்த 3 மணி நேரம் இல்லை, 20 முறை என்று சொன்னால், காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம், நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோம், அப்படின்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நம்ம விழித்திருக்கிறோம். இந்த 18 மணி நேரத்தில் 20 முறை கை கழுவோம்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 1 முறையாவது கையை கழுவணும். அப்போ தான் கொரோனா வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே பாவம் அணுகாமல் இருக்க வேண்டுமானால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய வேண்டுமானால், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டுமானால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதைத்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுத்தார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோர்தானின் அனுபவம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்திற்குள் வளர்வதற்கு அர்ப்பணிக்கவும் பரிசுத்தத்தில் பெருகவும் வேண்டிய மிக அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். அந்த தேவன் இந்த நாளில் அவர் நம்ம கொடுக்கிற கட்டளை, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், சாங்டிஃபை யுவர் செல்ஃப், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அவர் எதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? எல்லா போதகர்களும், எல்லா திருச்சபை போதகர்களும் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 7:14 நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனம். 13:14 ரெண்டு வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். நான் மலை இல்லாதபடி வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்கு கொள்ளை நோயை அனுப்பும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வேண்டுமானால்,
கர்த்தர் இப்பொழுது வந்திருக்கிற கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய உலக ஜனங்களை மீட்டு கொள்ள வேண்டுமானால் இதற்கு இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்தை உலகம் கண்டுபிடிக்கவில்லை, விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு கொள்ளை நோய் வந்தால் சபை என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த தேவன் வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். கொள்ளை நோய் அனுப்பப்படுமானால் அப்பொழுது தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், சபையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் நான்கு காரியத்தை செய்ய வேண்டுமா? ஒன்று, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். Humble yourself by admitting your sins. எந்த பாவம் நமக்குள் இருக்கிறதோ அவைகளை தேவ சமூகத்திலே முதலாவது ஒத்துக்கொண்டு அவைகளை அறிக்கை பண்ண வேண்டும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் பேசுவதைப் போல் இருந்தாலும் நம்முடைய சபை மக்களுக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு வாரமும் இதை வரிசையாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சபைகள் மனம் திரும்ப வேண்டும், சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் மனம் திரும்ப வேண்டும். முதலாவது வாரத்தில் நான் சொன்னது போல், மார்ச் முதலாவது வாரம் செய்தியிலே சொன்னது போல், ரெண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது, sin of commission and sin of omission. sin of commission என்று சொன்னால் செய்யக்கூடாததை செய்வது பாவம், sin of omission என்று சொன்னால் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம். இன்றைக்கு சபை விசுவாசிகளாயிருக்கிற நாம் எதை செய்ய தவறி போனோம், தேசத்துக்காக ஜெபிக்க தவறி போனோமோ, திறப்பின் வாசலில் நிற்க நாம் தவறி போனோமோ, நம்முடைய தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை சபை மறந்து போனதோ, ஆண்டவர் இந்த நாளிலே அதை சபைக்கு நினைப்பூட்டுவதற்காக இந்த சூழலை அனுமதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இது நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், சபைகள் தங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், சபை என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசிகளாயிருக்கிற நாம் எல்லாரும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கும், நம்முடைய ஜெபம் நம்முடைய தேசத்துக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்கிற ஜெபத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோமா? ஒருவேளை அந்த sin of omission நிலைமையிலே செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்யாமல் இருப்போமானால் இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்தில் நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம், சபையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக திறப்பின் வாசலில் நிற்க, திறப்பின் வாசலில் நிற்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்போம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக மனபாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கூட்டம் கூட்டமாக அழிகிற ஜனங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். கொரோனா வைரஸ் வந்த பின்புதான் நமக்கு இன்னும் சில தகவல்கள் அதிகமாக வருகிறது. ஆஸ்மா வியாதியினாலே ஒரு வருடத்திற்கு பல லட்சம் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். விபத்தினாலே ஏராளமான பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கேன்சர் வியாதியினாலே லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வித்தியாசமான வியாதி நிமித்தமாய் மரிக்கிறவர்கள் ஒரு பக்கம், விபத்திலே மரிப்பவர்கள் இன்னொரு பக்கம், கொலை செய்யப்படுபவர்கள் இன்னொரு பக்கம், மன அழுத்தத்தினாலே அவர்கள் தற்கொலை பண்ணி கொள்ளுகிற ஜனக்கூட்டம் ஏராளம். இப்படி ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாய் கூட்டம் கூட்டமாய் அழிகிற ஜனங்களுக்காக சபை ஜெபிக்க மறந்து போனதோ, நாம் அதை குறித்த பாரம் இல்லாதவர்களாக போனோமோ? ஏசாயா 6 ஏசாயாவை குறித்த ஆண்டவர் அவனிடத்தில் பேசும்பொழுது சொல்கிறார், என் ஜனங்களுக்காக நான் யாரை அனுப்புவேன், என் ஜனம் அழிந்து போகிறதே, அழிந்து போகிற என் ஜனத்துக்காக யாரை அனுப்புவேன் என்ற சத்தத்தை சபைகள் கேட்க மறந்து போனதோ, தேவனுடைய அந்த ஏக்கத்தின் தொனியை கேட்க விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய செவிகளை அடைத்து கொண்டோமோ? ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், We have to admit our own sins. நம்முடைய பாவங்களை நாம் தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, இந்த இடம் ரொம்ப மிக முக்கியமான இடம்.
நம்மை தேவ சமூகத்திலே முதலாவது தாழ்த்துவோம், இரண்டாவதாக ஜபம் பண்ணி. இந்த ஜபம் பண்ணி என்று சொல்லும் பொழுது we have to pray to God in order to ask forgiveness from our God. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஜபம். ஜபம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளுக்காக ஏறெடுக்கிற ஜபம் அல்ல. ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்கள் தேசத்தை மன்னியும், எங்கள் ஜனங்களை மன்னியும் என்று மன்னிப்பிற்காக ஏறெடுக்கிற ஒரு ஜபம். இந்த நாளிலே தனித்து குடும்பமாக தேவ சமூகத்தில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சில நிமிடங்களாகிலும் இந்த ஆராதனைக்கு பின்பு நேரம் எடுத்து ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்கள் சபை செய்ய மறந்து போன காரியங்களை மன்னியும், எங்கள் தேசத்தின் பாவத்தை மன்னியும், எங்கள் தேசத்தின் ஜனங்களை மன்னியும் என்று தேவனுடைய இரக்கத்திற்காக அவருடைய மன்னிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்முடைய தலைமேல் விழுந்த கடமை. இந்த குறிப்புக்காக சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம், மிக அவசியம். காரணம் சபைக்கு அந்த பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபை ஜெபிக்குமானால் தேசத்திலே சேமம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆகவே தேவனுடைய மன்னிப்புக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். மூன்றாவது சொல்லும் பொழுது என் முகத்தை தேடி, அதாவது seek God continually, தொடர்ந்தேச்சியாக ஆண்டவரை தேடுதல். இன்றைக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷம் மாத்திரம் அல்ல, தொடர்ந்து நாம் தேவனுடைய முகத்தை தேடுவோம், தேவ பிரசன்னத்தை நாடுவோம். நம்முடைய இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படட்டும். நம்முடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற அந்த தன்மைக்குள்ளாக நம்முடைய உணர்வுகள் வரட்டும். நான்காவதாக சொல்லும் பொழுது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், turn from sinful behavior. நம்முடைய செய்கைகள், இந்த செய்கைகள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். வாட்ஸ்அப்பில் வர எல்லா நியூஸையும் எல்லா மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. தட் இஸ் எ கைண்ட் ஆஃப் சின்ஃபுல் பிஹேவியர். அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதே தெரியாமல் உங்களுக்கு வந்துச்சுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் வர மேக்சிமம் செய்திகள் உண்மைத்தன்மை இல்லாதவைகள், உண்மைத்தன்மை இல்லாதவைகள். விசுவாசிகளாகிய நாம் இந்த தவறை செய்யக்கூடாது. உங்களுக்கு உண்மைத்தன்மை தெரியுமானால் அதை மட்டும் பிறருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேவையில்லாத காரியத்தை பேசாதீர்கள். தேவையில்லாத காரியத்தை பேசி பயத்தை ஏற்படுத்தாதீர்கள். அதே நேரத்தில் பயப்பட வேண்டிய, கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காரியங்கள், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காரியங்களை சரியான விதத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கவர்மெண்ட் வீட்டில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை என்று, நீங்கள் அதை மீறுவீர்கள் என்று சொன்னால் அதுவும் அது சின்ஃபுல் பிஹேவியர், பாவத்தோடு சம்பந்தப்பட்ட நடத்தையாகத்தான் இருக்கும். உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். நான் மறுபடியும் இந்த வசனத்தை சொல்கிறேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூறுங்கள். உங்களுடைய எண்ண அமைப்புகள், உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸில் இருக்கிறதான தவறான எண்ண அமைப்புகள் அது மாறட்டும். அதை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையில் இருக்கிறதான பாவங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து விடுங்கள். சொல்லி அறிக்கை பண்ணி விட்டு விடுங்கள். தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாவற்றிலையும் தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் நிரம்பும்படி அர்ப்பணியுங்கள். நான்காவதாக உங்களுடைய செயல்பாடுகள், பாவத்தோடு இருக்கிற செயல்பாடுகளை அகற்றிவிட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து செயல்படுங்கள். இதுதான் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்பதற்கான அர்த்தம்.
ஸோ இப்படி சபை தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுமானால், இப்படி விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை தனிப்பட்ட விதத்தில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோமானால், நாளைக்கு கர்த்தர் நம் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவர், அற்புதங்களை செய்வார். முதலாவது நான் பார்த்தேன், இது முதலாவது நாம் பார்த்தோம், இதற்கு முன்னே நாம் ஒருபோதும் இந்த வழியாய் கடந்து போகவில்லை. ரெண்டாவது, நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நான்கு நிலைகளில், 2:4-7:14 வசனத்தின் அடிப்படையில். அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட வேண்டும். உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், இதை வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நாம் வாசித்து பார்ப்போமானால், கிறிஸ்துவுக்குள் நம் எல்லாரையும் நம்முடைய தேவன் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி மாற்றியிருக்கிறாராம், ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். நம்மை தேவன் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். So we are all priests. நம்ம எல்லாரையும் தேவன் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். இந்த ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே பட வேண்டும், ஆனால் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம எல்லாரும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. உடன்படிக்கை பெட்டிக்குள் அப்படி என்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், தேவன் அருளிய 10 அடங்கிய கற்பலகைகள், இதுதான் அதற்குள் இருந்ததாக 9:4 எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோல், தேவ சித்தத்தை குறிக்கிறது. 10 தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் இந்த மூன்றை தன்னுடைய மனதிலே சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேவனுடைய கட்டளையை அடிப்படையாக வைத்ததாக, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் மாறுவோமானால், நம் மூலமாக யோர்தானை பிளப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், என்னுடைய வார்த்தையை நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன், இன்றைக்கு இருக்கிற இந்த கடினமான சூழ்நிலையில் சபையின் பங்கு மிக அவசியம். நாம் செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த பாதிப்பு விரைவாக நின்று போக பெரிய தாக்கத்தை நம்முடைய தேசத்தில் உண்டு பண்ணாத அளவுக்கு தடுத்து நிறுத்த நாம் ஜெபிக்க வேண்டியதும், அதற்காக தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டியதும் மிக அவசியம். அதே நேரத்தில் நம்முடைய தேசத்தின் நிலைமையிலே நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. முதல் உதவி ஜபம். ஜபத்தை தவிர ஒரு பெரிய உதவியை நம்மால் செய்ய இயலாது. ஜபம் பண்ண வேண்டும். நான் போன வாரத்தில் 6 சொன்னது போல, ஆதி திருச்சபை மக்கள் கிபி 249-261 அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி வந்த பொழுது, அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் எப்படி சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டார்களோ, அந்த சர்வீஸ் மைண்ட் பீப்புளாக நாம் செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்படி செயல்பட வேண்டுமானால், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிரம்பியிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை அதிகமாக நிரப்ப வேண்டும். தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து செயல்படுகிற நபராக இருப்போமானால், அந்த சேவை மனப்பான்மையோடு இந்த தேசத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் அந்த கண்களையும் அந்த இருதயத்தையும் தேவன் நமக்கு தரட்டும். இந்த யோர்தானின் அனுபவம் என்பது மிக முக்கியமான அனுபவம்.
மூன்று காரியங்களை சொன்னேன். இது நமக்கு ஒரு புதிய பாதை, புதிய பாதை. பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல, தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாதை. பிரவாகித்து ஓடி வருகிறது யோர்தான், அதை பிரவாகித்து வருகிற யோர்தானை கண்டு கலங்க வேண்டாம். இது ஒரு புது பாதை, கர்த்தர் நடத்துவார், உலர்ந்த வழியாய் நடத்துவார். இரண்டாவது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், தாழ்த்துங்கள், அறிக்கை பண்ணுங்கள், உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். உணர்வுகள் எல்லாம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படக்கூடிய அளவிற்கு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். சின்ஃபுல் பிஹேவியர், பாவ செய்கைகளை கலைந்து விடுங்கள். மூன்றாவதாக, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாக நாம் மாற தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எல்லார் கண்களை மூடி அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இது ஒரு புதிய பாதை, புதிய அனுபவம். இதை குறித்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, இதை குறித்து நாங்கள் கலங்கிவிடக்கூடாது. எந்த புதிய அனுபவமாக இருந்தாலும், யோர்தானே பிரவாகித்து வந்தாலும், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறீர், எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறீர். உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய இருதயம் தைரியத்தால் நிரம்பட்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்ற வேத வசனத்தின் படி, கர்த்தருக்குள் எங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கு நீர் உதவி செய்தருளும். இந்த சூழ்நிலை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் தேசத்திலையும் ஏற்பட்ட சூழ்நிலை ஒரு புதிய அனுபவத்துக்குள் எங்களை நடத்துவதை போல் இருக்கிறது. இதற்கு முன்னே நாங்கள் இந்த பாதையின் வழியாக ஒரு நாளும் கடந்து போனது இல்லை. ஆகிலும் எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தையின் படி எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு உதவி செய்தருளும். எங்களை உணர்த்தும். எந்தெந்த இடத்திலெல்லாம் என்னுடைய சிந்தைகளை தவறாக இருக்கிறதோ எங்களை உணர்த்தும். அவைகளை நாங்கள் ஒத்துக்கொள்ள அறிக்கை பண்ணும்படி எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடுவதற்கு, தொடர்ந்து உம்முடைய முகத்தை தேடி உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய மன்னிப்பையும் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு கிருபை தாரும். எங்கள் பாவன் செய்கைகளை கலைந்து போட்டுவிட கிருபை தாரும். எங்கள் தேசத்துக்கான ஆசீர்வாதத்தை எங்களை நம்பி கொடுத்திருக்கிறீரே. இந்த நாட்களிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க கிருபை தாரும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி பயபக்தியோடு தெய்வ சமூகத்தை ஒப்புக் கொடுங்க. அன்புரே, எங்களை முழு உள்ளத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் என்ன செய்ய விரும்புகிறீரோ, எங்கள் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறீரோ, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலகட்டங்களில் நீரே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு பலனாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய இருதயம் எல்லாம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதற்கு, எங்கள் நாடி நரம்பு எல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒன்றாக மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்த வார்த்தையில் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தேசத்துக்காக 177 மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் செய்தியை கேள்விப்படுகிறோமே. அங்காங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒரு சுகத்தை கட்டளையிடும். அன்றைக்கு தாவீது
கொள்ளை நோயினால் ஜனங்கள் சாகும் பொழுது அவன் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே நீர் இறங்கும் என்று சொல்லி ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம். இந்த வாதை நிறுத்தப்படட்டும்ப்பா. எங்க உலக மக்கள் மேல் வந்திருக்கிற இந்த வாதை நிறுத்தப்படட்டும். இந்த வாதை நிறுத்தப்படட்டும். இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிந்து போகட்டும். எங்கள் உலகம் அடுத்தடுத்த நிலைமையில வீழ்ச்சியை நோக்கி போகாமல் ஆண்டவரே ஒரு பதற்றமான நிலை காணப்படாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும். பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக, பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் முதியவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். ஒருவருக்கும் இந்த வைரஸ் தொற்று வரக்கூடாது. என் ஆண்டு கிருபையாய் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதி கண மகிமையில அமக்கே செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்தரி. என் முழு உலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தூத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை பரியந்தம் என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். தொடர்ந்து உங்களுடைய வீடுகளில் ஜெபம் பண்ணுங்கள். செய்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் வழக்கமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ எந்திரிக்காமல் அப்படியே உட்கார்ந்து இந்த செய்திகளை குறித்து இந்த குடும்பமாக நீங்கள் கலந்து ஆலோசிக்கவும் இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கவும் ஒரு 10-15 நிமிடமாகிலும் எடுத்து தெய்வ சமூகத்திலே நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கவும் நேரமிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட்.